கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 42, ஜடபரதர் சரித்திரத்தின் மூன்றாவது பகுதி என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. பிரியவிரத மகாராஜாவனுடைய சந்ததிகளில் முக்கியமான ஒருத்தர் ஆதிபரதர் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆதிபரதர் நன்னா ராஜ்யம் ஆண்டு முடிச்சு அதுக்கு மேலே உஜ்ஜீவனம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக சாலக்கிராம க்ஷேத்திரம் சென்றார். அங்கே யோகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய கடைசி காலத்துல ஒரு மான் குட்டி கிட்டக்க அவருக்கு பற்று ஏற்பட்டதனால அடுத்த பிறவியில அவர் மானாகவே பிறந்தார். அவருடைய யோகம் பூர்த்தி ஆக முடியல முதல் பிறவியில. ஆனா இட்டப்படை கற்படை அப்படின்னு சொல்லுவார்கள் பக்தி யோகம் விஷயத்துல. செஞ்ச யோகம் வீண் போகல. இந்த மானுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் அப்படியே இருந்தது. அந்த ஞாபகத்தை கொண்டு இந்த மான் திருப்பி சாலக்கிராம க்ஷேத்திரத்துக்கே போய் அங்கேயே இருந்துண்டு அந்த க்ஷேத்திரத்திலேயே உயிரை விட்டுது. மூன்றாவது பிறவியாக இந்த ஆதிபரதர் ஒரு அந்தணராக வந்தார். அந்தண பிறவியில தனக்கு எந்த விதமான ஞானமும் இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காண்பிச்சுக்கணும்னு நினைச்சார். ஏன்னா தான் ஒரு ஜடப்பொருள் போல இருக்கார் அப்படின்னு உலகம் அறிஞ்சுடுத்துனா இவரை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் யாரும். அவர் யோகத்தை நிம்மதியா பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு எண்ணி ஒரு ஜடம் போல இருந்தார் இந்த பரதர். ஜடபரதர் அப்படின்னு பெயர் பெற்றார். கொஞ்சம் காலம் கழிஞ்ச உடனே அவருடைய வீட்டிலேந்து வெளியேறிட்டார். அங்க அவரை வச்சுக்க யாரும் விரும்பல. அதனால இப்படி வீதிதோறும் திரிவார். யாரு என்ன சிறிய வேலை சொன்னாலும் செய்வார். அதுக்கு ஏத்த கூலியா அவர்கள் கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த உடம்ப தரிச்சுட்டு இருந்தார். யோகத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உடம்ப தரிச்சுட்டு இருக்கார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் அந்த ஊர் ராஜாவினுடைய பட்டர்கள் சேவகர்கள் வந்து இவரை ஒரு சேவை பண்றதுக்கு கூப்பிட்டார்கள். ராஜாவோட பல்லக்க தூக்கிண்டு போனும். அந்த வேலையை செஞ்சா கூலி கொடுப்போம், சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜடபரதரும் பல்லக்கு தூக்க போனார். பல்லக்கு தூக்கின் இருக்கும் பொழுது எம்பெருமானுடைய தியானம் அவருக்கு வந்துடுத்து தன்னை அறியாமல் கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சுது. கூடையே பல்லக்கும் ஆடித்து. இப்படி ஆடின உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து பல்லக்கிலேந்து கீழே இறங்கி ஜடபரதரை பார்த்து, இவ்வளோ வாட்ட சாட்டமா இருக்கியே, களைப்பு ஏன் உனக்கு வருது, களைப்பு வந்ததுனால தானே ஒழுங்கா தூக்க மாட்டேங்கிற அப்படின்னு கடுமையா பேசின உடனே, யாருக்கு களைப்பு, யாரு குண்டா இருக்கா, யாரு பல்லக்கு தூக்கறா, நீதான் அப்படின்னு ராஜா சொன்ன உடனே, நானா, நான் யார், நான் யார்னு கேட்கிறீரே, நீர் யாருன்னு உமக்கு தெரியுமா அப்படின்னு அவர் திருப்பி கேட்க, நான் ராஜானவன் சொல்ல, ராஜா அப்படின்னா அவனுடைய பிரஜைகளுக்கு நீ ராஜாவாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய புத்திரனுக்கு நீ அப்பா, உன்னுடைய அப்பாவுக்கு நீ பிள்ளை, அப்படி இருக்கும் பொழுது உண்மையில நீ அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு இவர் கேள்வி கேட்டார். இப்படி எதிர்கேள்வி கேட்ட உடனே ராஜாவுக்கு இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மேல பல விஷயங்களை சொல்ல தொடங்கினார் ஜடபரதர். நீ நீ அப்படின்னு சொல்றியே, இந்த நீ நீ கிடையாது, நீ கிடையாதுன்னா என்ன, உன்னுடைய சரீரமானது நீ கிடையாது, என்னுடைய சரீரமானது நான் கிடையாது அப்படின்னார். இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதைய சொன்னார் ஜடபரதர். நிதாகர் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய ஆச்சாரியன் ரிபு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் போன பாகத்திலேயே. அந்த ரிபு அப்படிங்கிற ஆச்சாரியன் நிதாகர் வீட்டுக்கு வந்து சேர்ந்து தனக்கு பசிக்கிறதுன்னு சொன்னார்.
இனிப்பா உணவு வேணும் அப்படின்னு கேட்டு அவர்கள் கொடுத்த இனிப்பு பலகாரங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு ஒரு படி சக்கரை பொங்கல் சாப்பிட்டு விட்டு நிதாகர் வந்து அவரை திருப்தியான்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், திருப்தியா எனக்கா எதுக்கு அப்படின்னார். இல்ல சுவாமி தேவரீர், பசின்னு வந்து கேட்டீரே, இனிப்பு வேணும்னு கேட்டீரே, அடியன் சமர்ப்பிச்சேனே, அதை சாப்பிட்டது திருப்தியா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கா பசி எனக்கா திருப்தி அப்படின்னார் ரிபு. மேல உத்தமமான ஒரு விஷயத்த சொன்னார், இப்போ இந்த மண்ணாகிற சரீரத்தை நான் மண்ணாகிற இந்த இனிப்பை கொண்டு போஷித்திருக்கிறேன் அப்படின்னார். மண்ணால ஒரு வீடு கட்டினா அதை மண்ணை வச்சுதானே உறுதிப்படுத்த முடியும், மண் சுவர்கள் வச்சுதானே அதை உறுதிப்படுத்த முடியும் மண் வீட்டை. அத போலதான் இது, இந்த உடம்பும் மண்ணு, நான் சாப்பிட்ட இந்த பதார்த்தமும் மண்ணு அப்படின்னு விட்டார். இந்த இடத்துல மண்ணு அப்படிங்கிறது பஞ்சபூதத்தை குறிக்கும். ஆக நானோ இந்த சாப்பாடோ எதுவுமே பஞ்சபூதத்தை தவிர வேற எதுவும் இல்லை. நான் நான்னு சொல்றியே இந்த சரீரமா நான் அல்லப்பா, இது வெறும் மண் அப்படின்னார். மணலான இந்த சரீரத்துக்கு மணலாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதமாகிற போஷணமே போரும் அப்படின்னு இந்த இடத்துல விஷ்ணு புராணத்துல அழகா காண்பிச்சிருக்கார் ரிபு சரித்திரத்தினால மகரிஷி. இந்த சரித்திரத்தை மனசுல கொண்ட நம்ம ஆச்சாரிய சார்வபௌமர்கள் கோஷ்டியில சில பேர் இருந்திருக்கார்கள், சில மகான்கள். ஆளவந்தாருடைய காலம், ஆளவந்தார் சோழ நாட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அங்க பச்சப்பசேல்னு வயல் இருந்துதான். அந்த வயல்ல ஒரு உழவன் உழவு தொழில் பண்ணிட்டு இருக்கான். அவன் உழவு செய்யற வயல் வழியா ஆளவந்தார் நடந்து போயிட்டு இருக்கார் சிஷ்யர்களோட. இப்படி பார்த்துட்டு இருந்தார். பார்த்தா அந்த உழவன் கொஞ்ச நாள் கழிச்சு கையில இருக்கிற மம்முட்டிலாம் கீழே வச்சுட்டு அங்கேந்து போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டான். வயல்ல இருக்கிற மணல் எடுத்து அந்த பாத்திரத்துல போட்டான். பக்கத்துல வாய்க்கால் ஓடுறது, அந்த வாய்க்கால்ல இருக்கிற தண்ணீரை அந்த மணல்ல போட்டு நன்னா கலக்கினான். கலக்கினவன் அப்படியே அதை பருகினான், அந்த மணல் தண்ணீரை அப்படி பருகினான். இப்படி பார்த்தார் ஆளவந்தார், அடாடா யார் இது, சோழ நாடு நல்ல செழிப்பு இருக்கிற இடம், இவனோ உழவன் எல்லாருக்கும் தானியம் கொடுக்கக்கூடியவன், இவனுக்கு ஒரு கஞ்சியாவது குடிக்கிறதுக்கு வக்கிருக்காதோ, இப்படி போய் மணலை சாப்பிடணுமோ, ஏன் இப்படி மணலை சாப்பிடுறான் இவன் அப்படின்னு இவருக்கு மனசுல ஒரு கேள்விக்குறி வந்தது. இதை என்னன்னு விசாரிச்சுண்டு வர சொன்னார் சிஷ்யரை. சிஷ்யர் அங்கேருந்து போனார் அந்த உழவன் கிட்டக்க. அந்த உழவன் தள்ளி தள்ளி போறான், சாமி கிட்ட வராதீங்க அப்படின்னா. ஏன்னா அந்த காலத்துல வர்ணாசிரம தர்மங்களுக்கு அவ்வளவு மரியாதை இருந்தது. இந்த மாதிரி பிராமண சிரேஷ்டர்கள்லாம் வந்தா சில பேரெல்லாம் கிட்ட வரக்கூடாது அப்படின்னா அவளே தள்ளி போயிடுவாளாம். அப்படி கிட்ட வராதீர்கள் அப்படின்னா அவன் அந்த உழவன், இல்லப்பா இந்த மாதிரி சுவாமி கேட்கிறார், இப்படி மணலை போய் தண்ணீர்ல கரைச்சி குடிக்கிறியே, அப்படி கூட உனக்கு இல்லாம ஆயிடுதா, ஒன்னும் இல்லையா உனக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்னு கேட்டார் ஆளவந்தாருடைய சிஷ்யர். அதுக்கு இந்த உழவன் பதில் சொன்னா, இந்த மண்ணுக்கு இந்த மண்ணு போறாதோ சாமி அப்படின்னா. என்ன அர்த்தம், மண்ணால ஆன இந்த சரீரத்துக்கு இந்த மண்ணு போறாதோ, பஞ்சபூதம் தானே இந்த சரீரம், பஞ்சபூதத்துல கடைசி தானே பிருத்திவி மண்ணு, அந்த மண்ணுக்கு இந்த மண்ணு போறாதா அப்படின்னு கேட்டான். எப்பேற்பட்ட தத்துவ ஞானமுடைய விஷயம், ஒரு உழவன் இப்படி இந்த வயல்ல இருக்கிறச்சே சொல்றானே அப்படிங்கறத கேள்விப்பட்டார் ஆளவந்தார். ஆஹா, இவன் மகா ஞானி, எப்பேற்பட்ட ஞானி, அந்த மாறன் இருந்தாரே நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாருடைய வழியை அவர் காண்பித்த நெறியை பின்பற்றி நடக்கிறான் இவன், இவனுக்கு மாறநேரின்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்பேற்பட்டவனை அபிமானித்தார் ஆளவந்தார். அவனும் வந்து அவரும் வந்து ஆசிரயித்தார் ஆளவந்தாரை மாறநேரி நம்பியாக. இப்படி விஷ்ணு புராணத்துல சொன்ன இந்த விஷயத்தை நம் பூர்வாச்சாரிய கதைகள்ல எவ்வளவு அழகா பார்க்கலாம் அப்படிங்கறத தெரிந்து கொண்டோம்.
இந்த மண்ணுக்கு இந்த மண்ணு போராதா அப்படின்னு விட்டார். உண்மையில இந்த உடல் அப்படிங்கறது நான் அல்ல, அதுக்கு உள்ள இருக்கிற ஆத்மாதான் நான் அப்படின்னு இந்த சரித்திரத்தின் மூலம் காண்பித்து கொடுத்தார் ரிபு. இது போரலையாம், இன்னும் சிஷ்யனுக்கு வேற நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா இப்போ சமயம் சரியில்லை அப்படின்னு கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனவர் பல ஆண்டுகள் கழிச்சு திரும்பி வந்தாராம். எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போச்சு, இந்த நிதாகர் அதே கிராமத்துல வசிச்சுட்டு இருக்கார். ஒரு சமயம் காட்டுக்கு போய் தர்பம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு போனார். தர்பத்தை கிரகிச்சுண்டு திருப்பி கிரகத்துக்கு வந்துட்டு இருக்கார். வீதி வழியா நடந்து வரணும். அந்த வீதியில அந்த சமயம் ராஜாவுக்கு பிறந்த நாள் அப்படிங்கறதுனால பெரிய ஊர்வலம் வருது, ஒரே கூட்டம். இந்த கூட்டத்து வழியா நடந்து வந்தா யாராவது மேல பட்டுடுவா, கிரகிச்ச இந்த தர்பத்துக்கு தூய்மை போயிடும் அப்படின்னு நினைச்சு இந்த நிதாகர் அப்படி ஒதுக்குப்புறமா நின்றுட்டு இருந்தார், ஓரமா நிக்கிறார். நிக்கிறவரை பார்த்து ஒரு கிழவர் அங்கேருந்து நடந்து வந்தாராம். ஏன் இப்படி தனியா நின்றுட்டு இருக்கீர், பெரிய ஊர்வலம் நடக்கிறதே அதெல்லாம் பார்க்காம ஏன் நின்றுட்டு இருக்கீர் அப்படின்னு கேட்டார். அதுக்கு நிதாகர் பதில் சொன்னார், வேற ஒண்ணும் இல்ல, கையில தர்பம் இருக்கு, அது தூய்மையா வீட்டுக்கு கொண்டு போகணும், அது தீட்டு பட்டுடக்கூடாது, யார் மேலையும் பட்டுடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நின்று இருக்கேன். இந்த ராஜா ஊர்வலமா வந்துட்டு இருக்காரே, அவர் போகட்டும்னு காத்துருக்கேன் அப்படின்னார். ராஜாவா, எங்க அவர் அப்படின்னு கேட்டார் வந்த கிழவர். ராஜா அதோ யானை மேல உட்கார்ந்துட்டு இருக்காரே அப்படின்னார் நிதாகர். யானையா, அது எங்க அப்படின்னு கேட்டார் கிழவர். யானை கீழே இருக்கு, மேல ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னார் நிதாகர். கீழேனா என்ன, மேலனா என்ன அப்படின்னு கேட்டார் வந்த கிழவர். இப்படி இவர் எடக்கா கேள்வி கேட்டுட்டே இருக்கார் அப்படிங்கறத பார்த்த உடனே நிதாகருக்கு கோபம் வந்து கொடுத்து அந்த கிழவர் இப்படி கீழே தள்ளிட்டு தான் மேல உட்கார்ற மாதிரி உட்காந்து, இதோ நீர் இப்ப கீழே இருக்கீர், நான் மேல இருக்கேன் அப்படின்னார் நிதாகர். அதே மாதிரிதான் அந்த யானை கீழே இருக்கு, ராஜா மேல இருக்கான் அப்படின்னார். உடனே அந்த கிழவர் சொன்னார், இப்போ நான் கீழே இருக்கே நீர் மேல இருக்கீர் அப்படின்னு சொல்றீர், யானை கீழே இருக்கு ராஜா மேல இருக்கான் அப்படிங்கிறீர், அப்போ கீழே இருக்கிறது நானா யானையா, மேல இருக்கிறது நீரா ராஜாவா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிதாகர் முன்னாடியே யாரோ சொல்லி கேட்டிருக்கார். யாரு சொல்லி கேட்டிருக்கார், தன்னுடைய ஆச்சாரியனான ரிபு சொல்லி கேட்டிருக்கார். ஓஹோ, வந்திருக்கிறவர் ஒருவேளை நம்ம ஆச்சாரியனோ, திரும்பி வருவேன்னு சொன்னாரே அப்படின்னு இப்படி உத்து பார்த்தார். பார்த்தா ரிபு மகரிஷி, அவருடைய ஆச்சாரியன், திருப்பி ஆத்ம ஞானத்தை பத்தின வேற ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கார். இப்போ உடனே விழுந்து வணங்கினார் நிதாகர். அப்போ ரிபு வசந்ததொரு உபதேசத்தை பண்ணினார் நிதாகருக்கு. என்ன சொன்னார் அவர், முதல்ல என்ன சொல்லியிருந்தார், முதல்ல நிதாகர் வீட்டுக்கு போயிருந்த பொழுது அவர் உணர்த்தினது இந்த சரீரமும் ஆத்மாவும் வேற அப்படிங்கிற விஷயம். இப்போ அவர் சொல்ல வந்தது என்னவென்றால், இந்த ரிபு, நிதாகர், ராஜா, யானை இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் வெவ்வேறு சரீரங்கள், அதுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் ஒரே மாதிரியானவை அப்படிங்கிற விஷயம்தான். ரிபுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கோ, நிதாகருக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கோ, யானைக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கோ, ராஜாவுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கோ, இல்ல அடியேனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கோ எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதனால ஜீவாத்மாக்களுக்குள் பேதம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஜீவாத்வைத்தம் அப்படின்னு பேர். இந்த அத்வைத்தத்தை காண்பிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்கார் இப்பொழுது ரிபு. அதனாலதான் ராஜா எங்க, யானை எங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் கண்ணுக்கு எதுவும் வித்தியாசமா தெரியல. ராஜாவினுடைய ஆத்மா, யானையினுடைய ஆத்மா, உன்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா, எல்லாம் ஒண்ணுதானேப்பா, வித்தியாசம் எங்க இருக்கு அப்படின்னார். ஆத்மாக்கள் எல்லாம் ஒண்ணு அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும், ஆத்மா அப்படிங்கிறது ஞானாஸ்ரயமா இருக்கும், ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்கும். ஆத்மா அப்படிங்கிறதுக்கு மூப்பு கிடையாது, அழிவு கிடையாது, ஆரம்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, இன்பம் கிடையாது, தீங்குகள் ஒட்டாது,
இந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரியானவை தான். இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே எம்பெருமான் நாராயணனுக்கு சேஷபூதங்களாக இருக்கும், அவனுக்கு அடிபணிந்திருக்கும், அவனுக்கு அங்கமாக இருக்கும், அவனுக்கு சரீரமாக இருக்கும். இந்த தன்மையும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் உண்டு. ஜீவாத்மாக்கள் அனைத்தும் பரமாத்மாவான நாராயணனை தங்களுக்கு ஆதாரமாக கொள்ளும், தங்களுக்கு நியந்தாவாக கொள்ளும், அதே போல தங்களுக்கு சேஷியாக கொள்ளும். இப்படி ஆதாரம் எம்பெருமான் பரமாத்மா, ஆதேயம் ஜீவாத்மாக்கள், நியந்தா எம்பெருமான் பரமாத்மா, நியமிக்கப்படுறவன் ஜீவாத்மா, அதே போல சேஷி பரமாத்மா நாராயணன், சேஷபூதன் இந்த ஜீவாத்மா. இப்படி ஆதார ஆதேய நியந்திர நியாமிய சேஷ சேஷி பாவத்தை கொண்டு இந்த ஜீவாத்மாக்கள் அனைத்தும் எம்பெருமான் நாராயணனாகிற பரமாத்மாவுக்கு ஷரீரமாக இருக்கு. இததான் ஷரீராத்ம பாவ சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் பிரதான பிரதிதந்திரமாகும், முக்கியமான விஷயமாகும். இந்த விஷயத்தை இந்த ரிபு நிதாக விருத்தாந்தத்தின் மூலம் அழகா தெரிவித்தார் ஜடபரதர் இந்த சௌவீர மகாராஜாவுக்கு. இந்த வியாஜத்துல பராசர மகரிஷி இத மைத்ரேயருக்கு சொன்னார். அதையெல்லாம் இப்பொழுது நமக்கு விஷ்ணு புராண ரூபத்துல கிருபையோட கிடைக்கிறது ஆச்சாரிய அனுகிரகத்தினால. இப்படி பெரிய தத்துவ விஷயங்களை சுலபமாக இந்த புராண ரத்னம் நமக்கு ரத்ன சுருக்கமாக கொடுக்கிறது. இந்த ரத்ன சுருக்கமான விஷயத்தை திருமழிசை ஆழ்வாரும் ரொம்ப அழகா சொல்றார். நிற்கின்றதெல்லாம் நெடுமாலென்றோரார், கற்கின்றதெல்லாம் கடை அப்படின்னார். எம்பெருமான் நாராயணன் ஒருவனே பரமாத்மா, அவனுக்கு சேஷபூதங்கள் எல்லா ஜீவாத்மாக்களும், அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு எவன் ஒருவன் கற்கிறானோ அவன்தான் கடை தேர்ந்தவன் எல்லா சாஸ்திரங்களிலேயும் அப்படின்னு நிர்ணயிக்கிறார் ஆழ்வாரும். இப்படி ஒரு நிர்மலமான ஞானத்தை ஜடபரதர் அந்த ராஜாவுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி முடிச்சார் மகரிஷி. அதுக்கப்புறம் உரிய காலத்துல யோகத்தை பூர்த்தி பண்ணி ஜடபரத மகரிஷி மோட்சம் அடைஞ்சார் அப்படிங்கிறது வரலாறு. இப்படி ஜடபரத விருத்தாந்தத்தின் மூலம் நமக்கு உயர்ந்த விஷயத்த சொன்ன மகரிஷி, இந்த விருத்தாந்தத்தை கேட்டவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் பலஸ்ருதியும் சொல்றார். அவர் சொல்றார், இந்த ஜடபரத விருத்தாந்தத்தை எவன் ஒருவன் கேட்கிறானோ அவனுக்கு ஞானத்துல சங்கோச்சமே வராது, என்னைக்கும் குழப்பமே வராது, ரொம்ப தெளிந்த விமலமான புத்தியை உடையவனாக அவன் ஆவான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த விருத்தாந்தத்தை. இதி பரத நரேந்திர சார விருத்தம் கதயதி யஸ்ச ஸ்ருணோதி பக்தி யுக்தா ச விமல மதிரேதி நாத்ம மோகம் பவதி ச சம்சாரேஷு முக்தியோக்யா. விமல மதியோட விளங்கணும்னா ஜடபரத சரித்திரத்தை திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படிங்கிறார் மகரிஷி. இப்பேற்பட்ட அற்புதமான ஜடபரத உபாக்கியானத்தை இந்த பாகத்தோட பூர்த்தி பண்ணி கொள்ளலாம். மேல கதைகளை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.